இது டாப் பாட்டம் செட் இந்த மாதிரி வரும். இதெல்லாம் வந்து weight னானா எவ்வளவு வருது? இது எடை கணக்குல உங்களுக்கு ஒரு மீட்டர் வந்து ஒரு 60 ரூபாய் அந்த ரேஞ்சில் ஒரு 44 இன்ச் அகலம் இருக்கும். நீங்கள் சப்போஸ் ப்ளவுஸுக்கு எடுக்கிறீங்க, ஆமாம், அப்போ ஒரு மீட்டர் எடுக்காமல் எனக்கு 80 பாயிண்ட் போதுனால இன்னும் கம்மியாக தான் வரும். 30 ரூபா 35 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். அந்த ரேஞ்சுக்கு தான் வரும் இது உங்களுக்கு. இது ஏன்னா டெய்லி மூவ் ஆகிட்டே இருக்குங்க. இந்த ஷேடை நீங்கள் மறுபடியும் கேட்க போகும்போது கிடைக்காது, கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம். அதே நானே சொல்லிடுறேன், கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா டெய்லி மூவ் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த மீட்டர் எடுத்துட்டீங்கன்னா எடுத்துகிட்டு போயிருங்க, அவ்வளோதான். ஆமாம், அடுத்து இதில் வேறு வேறு குவாலிட்டிஸ் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் மீட்டர் மீட்டர் கிடையாது, இது எடை கணக்கு தான். இது எடை கணக்கு தான். இது நீங்க இப்ப அக்கோபா வந்து கூட சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து எவ்வளவு வரும்? இது உங்களுக்கு வந்து மீட்டர் 100 ரூபாய் கூட வரும். பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்லாம இந்த மாதிரி சாரீஸ் கூட நீங்க வீட்லயே வாங்கிக்கலாங்க. இது வந்து எவ்வளவு வெயிட் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இது நமக்கு எவ்வளவு பிரைஸ்ல வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த சேலை எடை கணக்குல 250 தான் வரும். ஒரு சேலோட பிரைஸ் வந்து உங்களுக்கு 97 அந்த மாதிரி தான் வரும். இது வெறும் பாருங்க, இது வந்து சூப்பர் சாரி. வெறும் வந்து 100 ரூபாய் கூட வரல, 97 ரூபாய் தான் வந்திருக்கு. ஃபுல் சாரியே உங்களுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு வந்துடும். இந்த மாதிரி சாரீஸ் கூட இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுச்சி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஷாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஷாப் தாங்க. நம்ம நிற்கிற ஷாப் பார்த்தீங்கன்னா சுயம்பு ட்ரேடர் ஃபேப்ரிக் வேர்ல்டு. நம்ம செயின்ட் ஜோசப் ஸ்கூல் எல்லாருக்குமே தெரியும், முனிச்சாலை ரோடு. ஸோ அங்கே தான் நிற்கிறோம். விருதுநகர் பாய்ஸ் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இருக்குது. வாங்க நம்ம உள்ளே போகலாம். இவங்ககிட்ட என்னென்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்குது, என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்டே கேட்போம். அவங்கள போகும். ஓகே சார், நம்ம அண்ணாட்ட பேசுவோம். ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நம்ம ஷாப் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்களேன். எங்கள் ரீசன் ஸ்கூல் பாய்ஸ் ஹை ஸ்கூல் 8th இருக்குது. ஓகே, கொண்டு பேர் பாளையம் ரோடு. ம், இன்னொரு ஷாப் வந்து அண்ணா நகரில் அம்பியா காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, அது சுயம்பு ஃபேப்ரிக்ஸ் இருக்கும் அது பேர். இது வந்து ஒவ்வொரு சுயம்பு ட்ரேடர்ஸ் இருக்கும், ரெண்டுமே பேர் மாறி மாறி இருக்கும். நம்ம ரெண்டுமே நம்ம கடை தான் அது. இங்கே வந்து எல்லாம் நம்ம ஃபேப்ரிக்கு, அப்புறம் ரெடிமேட் ஐட்டம், டாப்ஸு, லெகின், ஷாலு, அப்புறம் ஷர்ட் பிட்டு, பேண்ட் பிட்டு எல்லாமே இடக்கணக்கில். ஓ, இடக்கணக்கில? ஆமாம், எல்லாமே இடக்கணக்கிலே கொடுக்குறோம். நீங்கள் ஒரு மீட்டர் வேணும்னாலும் வெட்டி வாங்கிக்கலாம். இடக்கணக்குனா ஹோல்சேல் கணக்கு கிடையாது, நீங்கள் ஒரு மீட்டர் வேணாலும் வெட்டி வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள், நம்ம வந்து ஒரு மீட்டர், இது வந்து இடக்கணக்குனா ஒரு 50 மீட்டர் கிட்ட ஒரு 10 கிலோ வாங்கணும் அப்படிங்கிறது தான் கணக்காக இல்லை. நீங்கள் ஒரு 100 கிராம் கூட வாங்கிச்சு அப்படின்னா கூட நம்ம வந்து அந்த மாதிரி வாங்கிக்கலாம். லேடிஸ் சம்மந்தப்பட்ட எல்லா A to Z எல்லாமே இருக்கு. நம்மட்டு நம்ம அந்த காட்டன்லேயே பாட்டம் செட்டு, டாப் பாட்டம் செட்டு பார்க்கணும். ஓகே, இது வந்து டாப்பு பாட்டம் இந்த மாதிரி வரும். இது வந்து மீட்டர் கணக்கான இதுவுமே, இது எடை கணக்கு தான் உங்களுக்கு. நீங்கள் ஆமாம், இது நீங்கள் டாப்பு டாப் பாட்டம் செட்டாக வாங்கணும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் டாப்பு தனியாக பாட்டம் தனியாக கூட வாங்கிக்கலாம். இதுலேயும் ஒரு மீட்டர் நான் இல்லை, எனக்கு இதில் வந்து ப்ளவுஸ் பிடிச்சிருக்கு, நான் அதில் ப்ளவுஸ் தச்சுக்கிறேன் அப்படினாலும் இதுலேயும் நாங்கள் ஒரு மீட்டர் நாள் நான் வெட்டி நாங்கள் கொடுத்துருவோம். ப்ளவுஸ் கூட கொடுத்துக்கலாம் நாங்கள். இது ஓகே ஓகே, இது டாப் பாட்டம் செட்டு இந்த மாதிரி வரும். வந்து வெயிட்னா எவ்வளோ வருது? இது எடை கணக்கில் உங்களுக்கு ஒரு மீட்டர் வந்து ஒரு 60 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு 44 இன்ச் அகலம் இருக்கும். நீங்கள் சப்போஸ் ப்ளவுஸுக்கு எடுக்கிறீங்க, ஆமாம், அப்போ ஒரு மீட்டர் எடுக்காமல் எனக்கு 80 பாயிண்ட் போதுனால இன்னும் கம்மியாக தான் வரும். 30 ரூபா 35 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். அந்த ரேஞ்சுக்கு தான் வரும் இது உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே இடக்கணக்கு தான். அண்ணா சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு மீட்டர் கூட வாங்கிக்கலாம், இப்படி செட்டாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு இது மட்டும் பிடிச்சிருக்கனாலும் தாராளமாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது பியூர் கேம்பிரிக் காட்டன் சொல்லுவாங்க இது பேர். ஆமாம், நல்லா பியூராக இருக்கும். உங்களுக்கு வெயிலுக்கு சம்மருக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட் மூவிங். இது இது வந்து உங்களுக்கு பிரிண்டட் இல்லை? ஆமாம், இது பிரிண்டடு. பிரிண்ட் உங்களுக்கு போகாது, இந்த பிரிண்ட் வந்து போகாது. இது வந்து ஆயில் பிரிண்ட் மாதிரி கிடையாது. இது நல்ல வந்து அண்ணா சொன்ன மாதிரி 44 எக்ஸ்போர்ட் பிரிண்ட் வரும். ஆமாம், எக்ஸ்போர்ட் பிரிண்ட். ஆமாம், எக்ஸ்போர்ட் பிரிண்ட் வரும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் பிரிண்ட் வந்துருது. ஒன்று ஒரு டிசைன் இருக்குது. இது ஒரு டிசைனாக நான் உங்களுக்கு வீடியோக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 தான் காமிக்கிறேன். இவங்க கிட்ட குவிஞ்சு கிடக்கு அவ்வளோ டிசைனு. ஸோ நீங்கள் தாராளமாக ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே பார்ப்போம். அடுத்து பார்க்குறது நம்ம பார்க்குற ரேயான் மெட்டீரியல். இது ரேயான் மெட்டீரியல். இது ஆமாம், இது ஃபுல்லாக லேடிஸ்க்கு ரொம்ப வாண்டடான மெட்டீரியல். இது எல்லாம் வந்தாங்கன்னா ரேயான் தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. துணி நல்லாயிருக்கும். ரேயான்லேயே இது வந்து கேப்சூல்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாமே கேப்சூல் பிரிண்ட் தான். சூப்பர். ஸோ இது வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பயங்கர சாஃப்டாக இருக்கும். இது வந்து இந்த பிரிண்டடுமே வந்து ஃபுல்லாக வந்து போகாது. இதுவுமே அந்த 44 இன்ச்சானா? இது எல்லாமே 44 இன்ச். எல்லாமே 44 இன்ச். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து மீட்டர்ஸ் வந்து கம்மியாக இருக்குங்க. அந்த சாரியை விடவே ஜாஸ்தியாக இருக்குது பாருங்க. இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இதுவுமே வெயிட் தானா? இது இதுதான் எடை கணக்கு தான். இது உங்களுக்கு எல்லாமே எடை கணக்கு தான். மீட்டர் கணக்கு கிடையாது. இது மீட்டர் கணக்கு தான். மீட்டர் கணக்கு ஃபேப்ரிக் ஐட்டம் மேக்ஸிமம் இருக்காது நம்மகிட்ட. எல்லாமே எடை கணக்கில் தான் இருக்கும். ஆமாம், எடை கணக்கில் தான் இருக்கும். ஸோ என்ன டிசைன்னா இதெல்லாம் என்ன டிசைன்னா? இது ஃபுல்லாமே ரேயான்லேயே வந்து உங்களுக்கு ஸ்லப் காட்டன் சொல்லுவாங்க. ரேயான்லேயே காட்டன் தான், இது காட்டன் வகை தான். இது ஃபுல்லாமே அதுலேயே வந்து ஸ்லப் காட்டன் சொல்லுவாங்க ரேயானில். காட்டன், ஆமாம், ரேயான்லேயே ஸ்லப் இது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு டிசைனு. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இக்கட் மாடல் இல்லைங்களா? இது இக்கட் மாடல்லே ரேயான் தான். இது இக்கட் மாடல் வரும் ஆனால். ஓகே, ரேயான்லாம் ஏன்னா இக்கட் மாடல் எப்போவுமே வந்து காட்டன் அந்த பேஸில் தான் போவோம். ஏன்னா ரேயான் வந்து போட்டோன்னா
அயன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா காட்டனாக கொஞ்சம் சுருங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரயான் எப்போவுமே சுருங்காது. ஸோ அதனால தான் எல்லா கேர்ள்ஸுமே ப்ரிஃபர் பண்ணுறது ரயான். ஸோ இதில் நிறைய டிசைன்ஸ் இது பூரா ஃபாயில் பிரிண்ட் வரும், ஃபாயில் பிரிண்ட். ஆமாம், இது என்னன்னா இது ரயான்லேயே வந்து, ஆமாம் ரயான்லேயே ஜெய்ப்பூரி பிரிண்ட் வரும். அதோட உங்களுக்கு வந்து இது வந்து இந்த லினன் ஃபீல், லினன் ஃபினிஷிங் இருக்கும் ரயான்லேயே. ஆமாம், இதில் வந்து நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து இந்த ஒயிட் பேஸ்லேயே சூப்பராக இருக்குது. இது நீங்கள் எப்படினாலுமே தைக்கலாம். இது ஒரு கவுன் தைக்க போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை குர்த்திஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ண போகும்போது செம்ம டிசைனாக இருக்கும். குழந்தைகளுக்கு எல்லாம் தைக்கிறாங்களா, நல்லா சூப்பராக இருக்கும். செட்டாக கூட தைச்சிக்கலாம். இந்த வெயிட்டோடது தான் கொடுத்துட்டு இருக்காங்க. வெயிட் வந்து எவ்வளோ நான் ஒரு கிலோ வந்து கிலோ 600 ரூபா வரும். ஓகே, நம்ம ஹோல்சேல் ஹோல்சேல் எடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டு நம்ம இதில் கொஞ்சம் இப்போ இதில் ஒரு மீட்டர் அதில் ஒரு மீட்டர் அப்படி நம்ம வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம், நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே சார், நான் அதுதான் சொன்னேன். ரயான் இப்போ ரயான் வந்து 600, காட்டன் தான் காட்டன் போயிட்டா எல்லாமே 600 தான் வரும். எல்லாமே ஒரே ரேட் தான் வரும். அந்த அக்கோபா அதுதான் கொஞ்சம் ரேட்டு கூடும். ஆமாம், காட்டனு ஜார்ஜெட்டு அதுலேயே பிஎஸ்ஐ ஃபேப்ரிக் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து 600 கேஜி தான். அடுத்து என்ன நான் பார்க்க போகிறோம், நம்ம அடுத்து நம்ம பார்க்கறது மஸ்லின் காட்டன் சொல்கிறேன். இது எல்லாமே மஸ்லின் தானா? இது எல்லாமே மஸ்லின் ஃபேப்ரிக் தான். இது உங்களுக்கு வந்து மீட்டர் ரேட் இது மட்டும் மீட்டர் ரேட் வரும். இது கொஞ்சம் ஆமா இது கொஞ்சம் ஹெவி ஐட்டம். இது துணி நல்லா இருக்கும். இது வந்து இந்த அம்பர்லா டாப் ஆலியா கட் மாடல்லாம் இப்போ வருதுல அதெல்லாமே இந்த மாதிரி ஃபேப்ரிக்ல தான் வரும் ஃபுல்லாவே. இது வந்து பஜார்ல ஹோல்சேல் பிரைஸே ரேட்டு கூட வரும். 100 தீம் போகுது, 140 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்மகிட்ட மீட்டர் வந்து உங்களுக்கு 85
அதுவுமே வந்து அவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க 85 தான். ஏன்னா மினிமம் இப்போ ஒரு பிளவுஸ் பிட்டு சாதாரண பிளெயின் பிளவுஸே வந்து நமக்கு 80 ரூபாய் வந்து, பட் அவங்களுக்கு மஸ்ட்லியுமே வந்து ஒரு மீட்டர் வந்து 85 தான் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஃபாயில் பிரிண்ட்லேயே வந்துடும், எல்லாமே ஃபாயில் பிரிண்ட் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்போர்ட் பிரிண்ட் தான், குவாலிட்டியான பிரிண்ட் தான், பிரிண்ட் வந்து உங்களுக்கு ஒரு மிஸ்டேக் கம்ப்ளைண்ட் வராது. இதெல்லாம் வந்து ஃபுல்லாக போகவே போகாது. அண்ணா சொன்ன மாதிரி ஆலியா கட்டோட நிறைய பேர் குர்த்திஸ் போடுறீங்க, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபேஷன் தான், இந்த டிசைன்ஸ் நிறைய வருது, இது ஒரு டிசைனா இது ஒரு டிசைன் வருது, இது பாருங்க. இதே வந்து உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, இப்போ பிளாக்லாம் வேணும்னா பிளாக் எடுத்துக்கலாம், இல்லை ரெட் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த பிளாக் லவர்னு ஒருத்தவங்க இருக்கானுங்க எங்க மாதிரி ஒரு குரூப்பு, ஸோ அப்படின்னு அதைத்தான் தேடுவானுங்க. இது அப்படிதான் இருக்கு. ஓகே, நம்ம அடுத்து பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா கையில இருக்கிறது வந்து இந்த கிரேப் மெட்டீரியல். கிரேப் மேல வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு கிரேஸ் அப்பறம் இருக்கும். என் அம்மா காலத்துல இருந்து இந்த மாதிரி சாரி கட்ட போகும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கிரேப் வந்து ஒரு காலத்துல பிளெயின் மட்டும் தாங்க வந்துச்சு, ஆனா இப்ப டிசைன் வருது இல்லையா, கிரேப்ல பிரிண்ட் வந்துருது. இது பிரிண்ட், ஆமா இது 60 இன்ச் அகலம் இருக்கும். இது வந்து 58, ஆமா 60 இன்ச் இருக்கும். பெரிய வித்து இது, ஆமா இன்னும் அதை விட பெருசு, ஆமா 44 விட இது கொஞ்சம் பெருசா இருக்கும். இது அப்ப ஏன் ஹைட்ல இருக்குங்க? இது எடக்கணக்கு தான் வரும். இது இதுவுமே எடக்கணக்கு, இது ரொம்ப கம்மியா வரும் ரேட் உங்களுக்கு. இது அப்படிங்களா? ஆமா 50 ரூபாய் அந்த மாதிரி ரேட் தான் வரும். இது 60 இன்ச் அகலமே அந்த ரேட் தான் வரும். 60 இன்ச் அகலம்லாம் வந்து 50 ரூபாய்க்கு கிடைக்கிறது சாத்தியமே கிடையாது. பட் இவங்க கிட்ட தான் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்மே ரொம்ப ரொம்ப இல்ல, கலெக்ஷன் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு. இது ரெகுலரா நமக்கு வந்துட்டே இருக்கு. இது மேக்ஸி கவுன், சின்ன குழந்தைங்க ஃபிராக், அதே மாதிரி செட் ஐட்டம் போறதுக்கு எல்லாத்துக்குமே இது சூப்பரா இருக்கு. என்னென்ன மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே அதுதான். இது எல்லாமே அதான். இங்க பாருங்க, இது வந்து ஒரு மாதிரி பூ போட்ட டிசைனு. நிறைய பேருக்கு இந்த டாட் டிசைன் வந்து ரொம்ப பிடிக்கும். பெரிய டாட்ஸ் இருக்கும், இதுலேயே சின்ன டாட்ஸ் இருக்கும். இதே கலர் காம்பினேஷன் இருக்குது, இந்த பார்த்தீங்கன்னா ப்ளூவு, இது ரெட்டு, அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய ஃப்ளாரு. இது இந்த மாதிரி பிரிண்ட், அந்த அந்த மெட்டீரியலோட அவ்வளோ சாஃப்ட்னஸ் வந்து அவ்வளோ தூரத்துக்கு இருக்கு. ஆனால் கையில் இருக்கிற இந்த ரெட்டு பாருங்கள், இதுவுமே இதெல்லாம் வந்து நீங்க கவுன் தைக்க போகும்போது இதுக்கு வந்து லைனிங் போட தேவையில்லை. இதுக்கு லைனிங் தேவை கிடையாது. இருக்கும், நீங்க அப்படியே தச்சுக்கலாம். நான் ஒரு மேக்ஸி எல்லாம் தச்சிருந்தேன், உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி மேக்ஸி தைக்கணும்னா தாராளமா இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தச்சுக்கலாம். நெக்ஸ்ட்னா இது வந்து ஜார்ஜெட் பிரிண்ட், இதுவும் அதே 60 இன்ச் அகலம் வரும். இது ஜார்ஜெட்லயே பிரிண்ட். இதுல வந்து நல்லா உங்க பளிச்சின்னு பிரிண்ட் ஜார்ஜெட் ஃபீல் இருக்கும்னா இந்த மாதிரி பிஎஸ்ஐ ஃபேப்ரிக் எடுத்துக்கோ, இல்ல கொஞ்சம் மைல் சைடுல போகணும் அந்த மாதிரி இருக்குன்னா இந்த ஜார்ஜெட் இந்த மாதிரி எடுத்தாங்கன்னா இந்த இது நல்லா இருக்கும். இது கொஞ்சம் மைல் சைடு தான் இருக்கும், ஆனா துணி எல்லாம் நல்லா இருக்கும். பிரிண்ட்டுமே பளிச்சு பளிச்சுட்டு இருக்கும் எல்லாமே. இதுவுமே வந்து அதே தான், இதுவுமே ஆமா அதே தான். 60 இன்ச் அகலம் வரும். இது ஏன்னா டெய்லி மூவ் ஆயிட்டே இருக்குங்க. இந்த ஷேடை நீங்க மறுபடியும் கேட்க போகும்போது கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம். அதே நானே சொல்லிடுறேன், கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா டெய்லி மூவ் ஆயிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த மீட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துட்டு போயிருங்க, அவ்வளவுதான். ஆமா, அடுத்து இதுல வேற வேற குவாலிட்டிஸ் வந்துகிட்டே இருக்கும். வேற டிசைன்ஸ் வரும், வேற டிசைன்ஸ் வரும், வேற இப்போ நியூ அவ்வளவு அப்டேட் அந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே பாத்துருவோம்.
ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து அக்கோபா டிசைன். அக்கோபா டிசைன் எப்போவுமே எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் நம்ம பிளவுஸ் தைச்ச காலம் போய், இப்போ வந்து குர்த்திஸ் நிறைய ட்ரெண்ட் ஆச்சு, அதுவுமே பிளெயின் கலர்ஸ் தான். ஆனால் பட் இங்கே தான் வந்து பார்த்து இந்த மாதிரி அக்கோபாலாம் ரொம்ப ஃபேன்சியாக மேலே ஒரு டிசைன் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்டரோட வந்துடுது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அக்கோபா டிசைன் அந்த பார்டர் மாதிரியே வந்துடுது. இது பெரிய கவுன்ஸ் மாதிரிலாம் தைக்க போகும்போது ரொம்ப அழகா இருக்கும். இது வந்துமே டிசைன் நான் ஒன்று தான் கையில் வச்சிருக்கேன், அண்ணா நிறைய டிசைன்ஸ்லாம் நிறைய வருதுல. இது அக்கோபாலே வந்து உங்களுக்கு ஷிஃப்லின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது அதில் ஹோல் இருக்கும், இதில் ஹோல் இருக்காது, ஆனால் ஃபுல்லாமே எம்ப்ராய்டி, ஃபுல் எம்ப்ராய்டி ஒர்க்காக வந்துடுது ஃபுல்லாகவே. அது எல்லாமே ஸோ இது வந்து நீங்கள் பிளவுஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் எதுக்கு வேணாலும் அஸ் அ ஃபேஷன் டிசைனராக இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை. அடுத்து பாருங்கள், இது மயில் சைடில் இருக்கும், இல்லை டாப்ஸுக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இது எல்லாமே இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அக்கோபாவில் அந்த பாதி ஹாஃப் அண்ட் டாப் கூட வச்சுக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் ஒரு அக்கோபா டிசைன் மேலே நெக் டிசைன் மாதிரி போட்டு கீழே அந்த மாதிரி போட்டாலும் நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு குட்டி ஃப்ராக்ஸ்லாம் தைக்க போகும்போது மாம் அண்ட் டாட்டரோடது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிசைன் பாருங்களேன், இதெல்லாம் மீட்டர் மீட்டர் கிடையாது, இது எடை கணக்கு தான், இது எடை கணக்கு தான். இது நீங்கள் இப்போ அக்கோபா வந்து கூட சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து எவ்வளோ வரும்? இது உங்களுக்கு வந்து மீட்டர் 100 ரூபா கூட வரும், 100 ரூபா 150 ரூபா கூட வரும். அதே மாதிரி உங்களுக்கு மீட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், 5 ரூபா கூட வரும், ரொம்பலாம் ஜாஸ்தி வராது. இந்த இந்த எம்ப்ராய்டரிக்கு எடை நிற்கும் அவ்வளோதான். ஸோ ஏன்னா இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இல்லைங்களா, இந்த எம்ப்ராய்டரி போட்டனால அண்ணா சொல்கிற மாதிரி அந்த வெயிட் ஜாஸ்தியாக கொஞ்சம் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரிலாம் ப்ரைஸ் உங்களுக்கு இல்லை, 250-300 மீட்டரே விற்கிறாங்க. ஆமாம் உண்மைதான், 250-300 மீட்டரே கண்டிப்பாக வந்துடுது. ஆனால் இங்கே நம்மகிட்ட எடுத்தீங்கன்னா 150-125 அந்த ரேஞ்சு தான் வரும். ஏன்னா இதோட எப்படி உங்களுக்கு இந்த த்ரெட் ஒர்க் இருக்கோ அதுக்கு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சொன்ன மாதிரி 125-150 அந்த ரேஞ்சுக்கே உங்களுக்கு ஒரு மீட்டர் கிட்ட நம்ம மீட்டர் கிடச்சிடுவோம். அதே மாதிரி இதுவுமே அகலம் ஜாஸ்தி. ஸோ நீங்கள் வர ஒரு மீட்டர் எடுக்கிற இடத்துல 80 பாயிண்ட் எடுத்தா கூட போதும். கண்டிப்பாக கண்டிப்பாக. நெக்ஸ்ட்னா ஜார்ஜெட்டில் சீக்வன்ஸ் வைக்கிறீங்களா? ஸோ இந்த பார்ட்டியில் ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் தேடுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை நிறைய கலர் ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இதுவுமே மீட்டர் தானே? இது மீட்டர் ரேட் வரும், இது மீட்டர் ரேட், இது வெயிட் ரேட் வராது, இது மீட்டர் ரேட் வரும். ஜார்ஜெட்டில் சீக்வன்ஸ் ஹெவி ஒர்க் இது. ஓகே, உங்களுக்கு இது மீட்டர் வந்து 120 தான் வரும். ஓகே, ஃபுல் சீக்வன்ஸ் வரும். இது வந்து நீங்கள் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு கெவுனு, இல்லைன்னா இப்போ ஏதாச்சும் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி போடுறது, இல்லை மேலே டாப் மட்டும் போட்டு கீழே வந்து ஆர்கன்ஸா போடுறது, அந்த மாதிரி ஆர்கன்ஸ் ஐட்டம், உள்ள கிரேப்பு, இது எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. செட்டாக அப்படியே நம்மளே வாங்கிக்கலாம். இது வந்து மீட்டர் ரேட்டுங்க, இது வந்து வெயிட் வராது. ஸோ இது வந்து உங்களுக்கு மீட்டர் ப்ரைஸில் வந்துடுது. இதுலையுமே கலர் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இல்லை கிட்டத்தட்ட ஒரு 10-15 கலர் இருக்குது, நம்ம 10-15 இருக்குது. நான் இப்போ காமிச்சது ஒரு 5 கலர் தான். ஸோ உள்ளே நிறையா இருக்குதுங்க. அடுத்து பார்க்குறது நம்ம டாப்ஸு. இது அம்பர்லா டாப்ஸு, அம்பர்லாலே நெக் மாடல் மட்டும் டிசைனாக வரும். இது பூராமே கிளாத், நீங்கள் அந்த மஸ்லின் கிளாத் பார்த்தீங்களா, அந்த கிளாத்தில் தான் வரும் முக்காவாசி. பிராண்டட் ஐட்டம் தான் இது. இது உங்களுக்கு வந்து 499 தான் வரும் நம்மளுக்கு ஒரு பீஸ். 499. ஆமாம், இந்த சைஸஸ் எல்லாமே இது LXL XXL மூணு சைஸ் இருக்கு. ஓகே, மூணு சைஸ்மே இருக்கு. இந்த யோக் பார்ட் வந்து உங்களுக்கு டிசைனோட வந்துருது. ஸோ அண்ணா சொன்ன மாதிரி இந்த மெட்டீரியல் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு, பிராண்டடுமே உங்களுக்கு வந்துருது. இதில் நிறைய டிசைன், இதில் நிறைய வந்து நிறைய கலெக்ஷன் இருக்கு. இது வந்து இதுலேயே வந்து ஆலியா கட் மாடல் வரும் இங்கே பாருங்க. ஸோ இது வந்து ஆலியா கட் மாடல், இது உங்களுக்கு 580 தான் வரும். இது உங்களுக்கு 580. ஆமாம், 850 MRP இது. ஆனால் உங்களுக்கு இப்போ ஆடி ஆஃபர்னால உங்களுக்கு வந்து 580 தான் வரும். இது ஆடி ஆஃபரில் வேறு போயிட்டு இருக்கு. ஆமாம், இதெல்லாம் நீங்கள் வாங்கி. அதே மாதிரி நம்ம டாப்ஸ் நம்மள்கிட்ட வந்து 150 இருக்குது டாப்ஸ். ரீட்டைல் ப்ரைஸே 150 டாப்ஸ் இருக்குது. ஓகே, இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ்லேருந்தே வந்து உங்களுக்கு வந்து டாப்ஸ் இருக்குது. இதெல்லாம் எக்கனாமி டாப்புன்னு சொல்லுவோம், 350 தான் இது. இது அம்பர்லா தான். இப்போ சப்போஸ் இந்த காலேஜ் யூஸுக்கு இல்லை ஒர்க் யூஸ் போடுறதுக்கு அதுக்கெலாம் வந்து இது சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். இதெல்லாமே வந்து ஒரு மாதிரி காட்டனே. இது வந்து இந்த பாந்தினி ஸ்டைலிங் சொல்றோம் பாருங்க. ஆமா, இது பாந்தினி மாடல் டிசைன் சொல்றோம். இது ஒரு ஆலியா கட், ஆலியா கட் தான் இது. இது அதே ஆலியா கட் மாடல் தான் இது. இதுமே அதே பிரைஸ் தானா? ஆமா, இது அதே பிரைஸ் தான் இது. இது அதெல்லாம் அதே பிரைஸ் தான். இதெல்லாம் வந்து இது வந்து 350. சோ இங்க வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நான் ஒவ்வொண்ணா உங்களுக்காக எடுத்து காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் அப்படியே அடுத்து சாரீஸ் பார்க்கலாம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் சாரியும் இருக்கு.
ஃபங்க்ஷன் யூஸ் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ஒரு மாதிரி பிரைட்டாக ஒரு மாதிரி சில்க் சாரி டைப்பில், ஆனால் இவங்க ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் வச்சுருக்காங்க. என்ன மாதிரி சாரீஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது? இது வந்து வைர ஊசி பட்டுன்னு சொல்லுவோம், ஆயிரம் ஊசி பட்டுன்னு சொல்லுவோம். அது வந்து இந்த மாதிரி லைன் இப்போ ட்ரெண்டு தான். இது வந்து உங்களுக்கு 1200 வர போகும், நம்மகிட்ட 850 தான் வரும். இது ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 850 தான் வருது. இது இப்போ காப்பர் டிசைன்லேயுமே கொடுத்துட்றாங்க. ஸோ காப்பர் தான் ட்ரெண்டிங் ஆல்சோ. இல்லாமல் காப்பர் கோல்டு எல்லா ஷேட்லேயுமே இல்லை, ஷேட்லேயுமே இது அதே டிசைன் தான். அதுலேயே வந்து பார்டர்லெஸ் வரும், இந்த வைர ஊசி பட்டிலே பார்டர்லெஸ் வரும். இது உங்களுக்கு ரேட்டு அதோட ஒரு 100 டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து பண்ண ஊசி பட்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய ஊசி இப்ப ட்ரெண்ட் அந்த மாதிரி பண்ண ஊசி பட்டு இதுலயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதுலயே கிட்டத்தட்ட ஒரு 10 ஊசி, பண்ண ஊசி, என்ன ஊசி வேற, இந்த மாதிரி கிடையாதுங்க. இது வந்து அந்த அவங்க கைத்தறினால அந்த ஊசி அந்த மாதிரி வச்சிருப்பாங்க போல இருக்காது. ஓகே, சோ அண்ணா சொன்ன மாதிரி இது எல்லாமே நம்ம வந்து கைத்தறி விஷயத்துல, நானே ஒரு கைத்தறி வீட்டு அந்த பொண்ணுங்கிறப்போ இது எல்லாமே நம்ம இன்னும் கத்துக்கணுங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த ஊசி டைப்போட டிசைன். இது குபேர பட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ லாஸ்ட் இயர்லேருந்து இப்போ வர கரண்டாக ட்ரெண்டில் இருக்கிறது இந்த சேலை தான், குபேர பட்டு. இது பார்டர் வந்து அன்னியோனா இருக்கும், மேலே கீழே அந்த மாதிரி இருக்கும். பார்டர் நல்லா நல்லா இருக்கும். காமிக்கலாம் காமிக்க. இது வந்து பாத்தீங்கன்னா குபேரா பட்டு இல்லையா, இங்க பாருங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப அழகா. இது வந்து பிளவுஸ் வரும். ஆமா, இது வந்து பிளவுஸ் வரும். இது பிளவுஸ், இது கொஞ்சம் வெளியில இந்த டிசைன் தெரியுற மாதிரி வரும். இது உள் பாட்டு வரும். ஆமா, இது வந்து உங்களுக்கு முந்தி வரும். இந்த எல்லாம் கட்டினா நல்லா இருக்கும். இவ்வளோ சூப்பராக ரொம்ப அழகாக இருக்கும். காம்பினேஷனுமே வந்து ஒரு மாதிரி அந்த நவாப்பழ கலரோட அந்த க்ரீன் காம்பினேஷன்ல இருக்கு. இது ஒரு பீஸ் தான், இதுல நிறைய கலர்ஸ் வந்து கலர்ஸ் நிறைய இருக்கு. இது எவ்வளோ நான் ப்ரைஸ் சொன்னீங்க? இது 750. ஆமா, அவ்வளவுதான் வரும். 750 தாங்க, ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ். இதுனா இது என்ன சாரி? இது வந்து இது சாஃப்டின்னு சொல்லுவாங்க, சாஃப்டி பட்டுன்னு சொல்லுவாங்க. இதுலேயுமே கலர்ஸ் நிறைய, இது நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு பட்டு சேலை லுக்காக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். துணி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஆமாம், உண்மையிலே வந்து அந்த சாஃப்ட் சில்க்கு ஈக்குவலாக உங்களுக்கு வந்து. ஆனால் இது வந்து சில்க் கிடையாது, நிறைய பேர் சில்க்குன்னு நினச்சிடாதீங்க, சில்க் மாதிரி இது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு செல்ஃப் சாரி வந்துடும். இதோட ப்ரைஸ் ப்ரோ? இது வந்து 740 வரும். இது 740 தாங்க. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. இது வந்து நல்ல ஒரு மாதிரி ப்ளூ ஷேடு. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து நம்ம காட்டன், சுங்குடி காட்டன் ஐட்டம். ஓகே, சுங்குடி வந்து நம்மகிட்ட எந்த இதுலேருந்து ஆரம்பிக்குது? 480 இருக்குது சுங்குடி. 480 இருக்குது. இது வந்து மல்மல் காட்டன்லேயே வந்து உங்களுக்கு பார்டரோடு வரும். இது வந்து மல்மல் காட்டன். ஆமாம், மல்மல் காட்டன்லேயே பார்டரோடு வரும். பெரிய நல்ல அகலமான பார்டரே வந்துடுது இல்லையா? ஆமாம், இது வந்து உங்களுக்கு வந்து 825 தான் வருது. 825 வருது. நல்லா கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு. இது வந்து சுங்குடி கிடையாது, இது மல்மல் காட்டுங்க. இதுல நீங்க பார்டர் வேணும்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதுல நிறைய கலர்ஸ் வரும், பார்டர் அந்த மாதிரியும் வந்து. இது எல்லாமே மல்மல் தானா? இது வந்து மல்மல், இது ரெண்டு மல்மல். இது வந்து உங்களுக்கு கலம்காரியிலேயே காட்டன் வந்துடும். ஓகே ஓகே. சோ இதோட பிரைஸ்லனா எல்லாமே அந்த அந்த ரேட் தான் வரும். ஃபுல்லா ஒரு 800 ரூபீஸ் தான். 800 வரும். அந்த டிசைன் கேத்த மாதிரி ஃபுல்லாமே காட்டன் தான். இது ஃபுல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நிறைய காட்டன்ஸ் இருக்கு. இது பாருங்க சுங்குடியில வந்து வித்தவுட் பார்டர். இது வந்து பிளெயினா நமக்கு வந்து ஜருகை வந்து கம்மியா வேணும், பார்டர் பெருசா வேணாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிளெயின் சுங்குடி கூட உங்களுக்கு. அதுலயே பெரிய பார்டர் வேணாலும் இருக்கு நம்மகிட்ட. பெரிய பார்டர் இருக்கு, சின்ன பார்டர் இருக்கு. எல்லா ஐட்டமே சுங்குடி காட்டன் சேலையில நமக்கு நிறைய வெரைட்டிஸ் வந்து நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்லாம இந்த மாதிரி சாரீஸ் கூட நீங்க வீட்லயே வாங்கிக்கலாங்க. இது வந்து எவ்வளவு வெயிட் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இது நமக்கு எவ்வளவு பிரைஸ்ல வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த சேலை எடக்கணக்கில் 250 தான் வரும். ஒரு சேலோட பிரைஸ் வந்து உங்களுக்கு 97 அந்த மாதிரி தான் வரும். இது வெறும் பாருங்க, இது வந்து சூப்பர் சாரி. வெறும் வந்து 100 கூட வரல, 97 தான் வந்திருக்கு. ஃபுல் சாரியே உங்களுக்கு ஒரு 100 வந்துடும். இந்த மாதிரி சாரீஸ் கூட இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளவுஸ் எல்லாம் பிளவுஸ் எடக்கணக்கு தான். பியூர் ஃபுல் வாயில் பிளவுஸ் இது, 2x2 சொல்லுவாங்க, மெஜரா கோட்ஸ் ஃபுல் வாயில். இதுவுமே எடக்கணக்கு தான். நீங்கள் இந்த சேலை மட்டும் எடக்கணக்கில் வாங்கலாம், பிளவுஸ் நம்ம எடக்கணக்கில் வாங்கிக்கலாம். அது உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து உங்களுக்கு 700 kg வரும். கேஜி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளவுஸோட ரேட் வந்து 56 தான் வரும். இங்கே பாருங்க 56 தான் நமக்கு பிளவுஸோட ரேட்டே வருது. ஏன்னா நம்ம ஃபுல் வாயில் மினிமம் நீங்க 1 meter இருக்கும். இது 1 meter, 1 meter தான் இருக்கும். எல்லாமே 1 meter தான், 1 meter தான் இருக்கும். ஆனா 80 கூட நமக்கு வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா 80 மேல கிடைக்குது. சோ அண்ணா சொன்ன மாதிரி இது பியூர் ஃபுல் வாயில். உங்களுக்கு அந்த துணியுமே உங்களுக்கு தெரியும். இதுல நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. இதுல 1-2 தான் கலர் கிடைக்குமா சுசித்ரா? இது அப்ப தேடி போக போகும்போது இவ்வளவு கம்மியில கலர்ஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு. லைட் ஷேட்ல 100-150 கலர்ஸ் வர இதுல இருக்கு. ஓகே, சோ அண்ணா சொன்ன மாதிரி ஒரு 150 கலர் இருக்கு.
ஸோ நமக்கு பிரச்சனையே கிடையாது. பட் இந்த ஷாப்பில் நான் எப்பவுமே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நான் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயங்களை காமிச்சிருக்கேன். இவங்ககிட்ட எல்லா டைப்பும், அண்ணா மொதல் முதல் நாங்கள் வீடியோ ஆரம்பிக்க போகும்போது சொன்னோம் பாருங்கள், ஏ டு இசட் ஐட்டம் இவங்ககிட்ட நைட்டிஸ், அதுக்கப்புறம் டவல், இன்னர் வேர்ஸு எல்லாமே இருக்குது, அப்புறம் நெட்டட் கிளாத்ஸு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள், நீங்கள் மதுரையாக இருந்தால் கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள். இல்லைங்க நான் வெளியூர், இதை ஒரு மீட்டர் கூட நான் ஆன்லைனில் வாங்கிக்கலான்னா தாராளமாக ஒரு மீட்டர் கூட நீங்கள் கொரியர் போட்டலாம். கண்டிப்பாக ஸோ அவங்க கண்டிப்பாக கொரியர் போட்டலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் வாய் ஃப்ரம் சுசித்ரா. பை பை.